ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இந்த 100 to 28 அப்படின்னு அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகியிருக்க இந்த குழந்தைகள் வந்து கடந்த வாரங்களில் நடந்த எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜட்ஜஸ் கிட்ட வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சில பேர் வந்து கூடுதலான பாயிண்ட்ஸ் எடுத்து ஜட்ஜஸ் கிட்ட நிறைய நல்ல பேர்களையும் வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு கூட செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் எபிசோடோட இந்த ரவுண்ட் முடிய போகுது. இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கூடுதலான பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க, யார் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்க போகிறாங்க, யார் ஜட்ஜஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்க போகிற அம்சங்கள். ஓகே, இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. எப்பவுமே சொல்லுவேன், என் கடமை என் உரிமை, எங்களோட ஜட்ஜஸை வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ முதலாவதாக எங்களுடைய மெயின் ஜட்ஜ், இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய எப்படி சொல்லலாம், தூண், ஆலமரம், வேர், இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ், உங்களுடைய கலை மாமணி பரத்வாஜ் சார் அவர்கள், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், இந்த வாரமும் அதே 28 பேரில் மீதம் இருக்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வந்து நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், அடுத்ததா எங்களுடைய அடுத்த ஜட்ஜை வந்து வெல்கம் பண்ணிடலாம். அம்சத்தோனியக்கா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கீங்க, என்ன காரணம்? நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஓகே ஓகே ஓகே, இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஜட்ஜை வந்து வெல்கம் பண்ணிடலாம். எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லியானா, வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகம். இப்போது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டீம் லீடர்ஸை வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா எங்களுடைய எப்போவுமே அமைதியின் சொர்பமாக இருக்கும் தயாண்ணா, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த அந்த போஸ்ட் மட்டும் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? சரி ஓகே, அடுத்த டீம் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கண்ணாடி விரியன் அப்படின்னு பேர் வாங்கினாரு, அதனால கண்ணாடியை கழட்டி வச்சு வந்துட்டாரு. கண்ணாடி இல்லாத விரியன் பேர் வைக்க மாட்டோமா? அப்படி வச்சுக்கலாம். ஸோ கண்ணாடி இல்ல, கண்ணாடி விரியனா மாறிட்டாரு இப்ப. ஓகே, மறுபடியும் கண்ணாடிய மாட்டிருக்க நம்ம மனோஜனா, வணக்கம். வணக்கம் பா. நெக்ஸ்ட் எங்களுடைய ராய் ஜாக்சன், அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். அடுத்ததா இந்த இந்த அரங்கத்துக்கே, இந்த அரங்கத்தை விட அவருக்கு வயது ஜாஸ்தி, சொல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் பல உண்மைகளை பல நிமிடங்களை நாங்கள் பேசி தான் ஆகணும். ஸோ இந்த அரங்கத்துக்கே சீனியராக இருக்கக்கூடிய வஃபாண்ணா, வணக்கம். எப்படியோ கண்ணாடியை போட்டு வயசை குறைக்கிறது. இந்த அரங்கத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும், ஒரு பாடலை வந்து முழுசாக தைரியமாக பாடணும் அப்படின்னாலே வந்து அந்த இசை தான் காரணம், இசையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தைகளோட திறமைக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் ஊட்டுற மாதிரி இசை வழங்கி கொண்டிருக்க எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். பார்த்தீங்களா, மெயின் பிச் இனிதான் இருக்குது. ஓகே, இந்த 28 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீக்குக்கான பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் செலக்ட் ஆகுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அந்த சர்ப்ரைஸை வந்து ஷோ முடியும் போது சொல்கிறேன். ஸோ நாம நிகழ்ச்சியில் முதலாவது பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராங்க நிவேதினி. பிரம்மாண்ட மேடையில் இந்த மகள் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை சுற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க 28 பேருக்குள்ள செலக்ட் ஆகியிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி. இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பணி எதற்காக தடை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நல்லா ரொமான்டிக்கான ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. யார் செலக்ட் பண்ணது? நீங்களா? அப்பா செலக்ட் பண்ணு. சரி, ஓகே, கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்சத்தோனி அக்கா, பயத்தை நீக்கிட்டு பாடினீங்கண்டா நல்லா பாடுவீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், உச்சரிப்பு. அனல் மேலே பணித்துளி, அலை பாயும், அதெல்லாம் அந்த ல ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. போட்டி நிகழ்ச்சி, ஸோ நீங்கள் கூட ஸ்கோர் பண்ணணும்னா இந்த அவ்வளோ விஷயங்களையும் ஃபில்அப் பண்ணி கொண்டு வாங்க. ஒவ்வொரு சங்கதிகள் நீங்கள் பாடும்போது அதில் ஒரு நல்ல அழகு இருந்தது, சரியா? ஆனால் இன்னொன்று சொல்ல வேணும், சில இடங்கள் ஸ்ருதி விலகி விலகி திரும்ப சேர்றீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பரத்வாஜ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? தைரியமாக இருக்கீங்களா? நல்லபடி நல்ல குரல் இருக்கு, சங்கீதம் நல்லா இருக்கு. தைரியமாக பாடுங்க. கான்ஃபிடன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே, தைரியமாக பாடுங்க. இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட் விஷஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம், சரியா? அதான் நமக்கு முக்கியம். ஓகே, அம்சதனி அக்கா சொல்லுங்க, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 6. ஓகே, ஸ்டான்லியண்ணா 7. சார் சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ். 6. மொத்தமாக வந்து 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம், நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறோம். தைரியம், தைரியத்தை காட்டுங்க. தைரியம் வந்த மாதிரி நடிக்காதீங்க, தைரியம் வந்த மாதிரி தைரியமாகுங்க. எப்படி அளந்தா? சரி, ஓகே ஓகே. பரத்ராஜ் சார்கிட்ட வந்து படிக்கிற நேரம் ரொம்பவும் பயமாகவும் இருந்துச்சு. என்னுடைய திறமையை அவர்கிட்ட முழுமையாக வெளிக்காட்டுற ஒரு நேரமாகவும் இந்த மேடை கிடைச்சதுக்கு முதல். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாராரு எங்களுடைய கிருபாகரன். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவோ தேவையில்லை, சிறு
பொல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அழகா தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டும்படி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய் கிருபாகரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நாங்கள் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம் ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்கள் அழகான பாடல் தெரிவு சரியா அதுக்கு நீங்கள் பாடின விதம் நல்லா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக இருந்தது சரியா ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா இந்த அசைவுகள்லாம் நீங்கள் நல்லபடியாக போட்டிருந்தீங்க இந்த பாடல் ஒவ்வொரு வரிகள் முடிக்கிற இடங்களில் ஸ்ருதி கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டு ஓடிடுதப்பா இந்த சின்ன சின்ன தவறுகள் இல்லாதபடிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வாழ்த்துக்கள் முதலாவது சரணத்துல நல்லாவே பிக்கப் பண்ணீங்க அதே எதிர்பார்ப்போட ரெண்டாவது சரணம் பார்க்கும் போது மிஸ் ஆயிடுச்சு சோ கன்சென்ட்ரேஷனா ஸ்ருதிய வடிவா கவனிச்சு பாடுங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு வாழ்த்துக்கள் ஓகே இப்போ எங்களுடைய மெயின் ஜட்ஜ் சார் சொல்லுங்க சார் கிருபாகரன் அவங்க சொல்ற மாதிரி நீங்க முதல்ல பாட்டு ஆரம்பிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஸ்ருதியை வந்து காதுல ஏத்திக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பத்தை நீங்கள் சரியாக உங்களுக்கு ஸ்ருதி சேரல ஆனால் போக போக நல்லா இருந்துச்சு ரொம்ப அந்த குரல் நல்லா இருக்குது த்ரோ இருக்கிற மாதிரி நல்லா த்ரோ இருக்குது நல்லா இருக்குது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க ஓகே நல்லா பாடுவீங்க பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்கள் சரி நல்லா கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு இப்போ வந்து நாம பாயிண்ட்ஸ் கேட்க போகிறோம் ஸ்டான்லி நான் சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் சிக்ஸ் ஓகே அம்சதனி அக்கா சொல்லுங்கள் சிக்ஸ் ஓகே சார் 5 ஓகே மொத்தமாக வந்து 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க சரியா வர வர பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயப்படாமல் வந்து பாடி பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்குவேன் நம்பிக்கை அடுத்தடுத்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு முதல்ல எங்களோட நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல் பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ சேர்த்து தங்க தாமரை மகளே வாருகே தத்தி தாவது மனமே வாழகே பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ சேர்த்து பார்வையிலே உழைக்கட்டுமா வானவில கோர்த்து நான் பாடவா 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 என்னம்மா சரி ஓகே அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முதல்ல நாம சோக் இன்ட்ரோ கொடுத்தலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல் சரி இந்த நிகழ்ச்சி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப சூடு பிடிச்சி ஆரம்பிச்சிருக்கு
இப்போ வந்து ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸோட வராங்க அஸ்வினி. இந்த பாட்டில் வந்து யார் வருவாங்க, யார் பாட்டு படிப்பாங்க? மறந்துட்டீங்களா? ஸ்னேகா, ஸ்னேகா நீங்கள் வந்து இன்னையிலேருந்து குட்டி ஸ்னேகா, சரியா? இதே நான் தான் முதல்ல சொல்கிறேன், சரியா? சரி, இப்போ நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். அக்கா சொல்லுங்க. அக்கா, எனக்கு இந்த சாங்குக்கு கமெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய இசை இசை உருவாக்கம் இசைத்தாய் நம்ம அருகிலேயே இருக்கிறார், அவர்கிட்ட இந்த பாடலை பற்றின இதன் உருவாக்கம் பற்றின, ஏன்னா உலகளவில் பிரபலமான ஒரு பாடல், பல பாடசாலைகளையும் பல கல்வி நிறுவனங்களையுமே பாடத்தை கூட சேர்த்துருக்காங்க இந்த பாட்டு. அவ்வளவு வலியுள்ளான ஒரு பாடல் எப்படி உருவானது, அந்த விஷயத்த சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆவலாக இருக்கிறோம். தேங்க்யூ அம்சத்வினி. பொதுவாக நம்மளோட தமிழ் திரைப்படங்களில் வந்து தத்துவ பாடல்கள்னா ஆண் குரல் தான் இருக்கும். முதல் முறையாக ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிது, இந்த மாதிரி ஆட்டோகிராஃப்ன்ற படத்தில் பெண் குரலில் தத்துவ பாடல் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி ரொம்ப சிந்திச்சு நம்மளை மாதிரி அதே மாதிரி அப்போ வந்து ரொம்ப அழகாக வந்து அதுக்கு வரிகள் அந்த பா விஜய்ங்கிற ரைட்டர். அப்புறம் ஒரு பாடல் பொதுவாக பிரபலமானதுதான் நல்ல வரிகள் இருக்கணும், நல்ல இசை இருக்கணும், நல்ல காட்சிகள் இருக்கணும். ரொம்ப அருமையாக அவர் வந்து சேரனுங்கிற டைரக்டர் வந்து அந்த ஸ்னேகா, நீங்கள் சொன்னீங்களே அந்த குட்டி ஸ்னேகா, பெரிய ஸ்னேகா, அவங்க வந்து ஸ்க்ரீனில் நடித்தாங்க. ரொம்ப நல்லா, அதாவது ஒரு முழுமையான பாடல். எனக்கு என்னுடைய கெரியரில் ஒரு பெரிய சொல்லுவாங்கள்ல ஹிட், மைல் ஸ்டோன், இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு வேற ஒரு டைமென்ஷன் கிடச்சிது என்னோடய க்ரியேட்டிவிட்டியில். ஸோ அந்த பாடலில் பாடின அஸ்வினிக்கு நன்றி. கதையை கேட்டாச்சு, மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தது அஸ்வினியோட கமெண்ட்ஸ். அஸ்வினி குட்டி, நீ உண்மையிலேயே ஒரு மேனிப்புலேட்டட் சிங்கர் அம்மா. மேனிப்புலேஷனடா சமாளித்து பாடக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிள்ளை. அழகாக அந்த ஸ்ருதியை எடுத்துகிட்டு வந்து அந்த அஹ அதில் எங்கேயோ போயிட்டு அப்படியே சரணம் ஸ்டார்டிங் வேற எங்கேயோ போயிட்டுது, திருப்பி அதே இதுக்குள்ள ஒரு மூன்றாவது வரையில் சமாளித்து திருப்பி ஒழுங்கான பிச்சு கொண்டு வந்துட்டாள். கட்டித்தனம், உண்மையில கட்டித்தனம். சான்லியானா சொல்லுங்க. எல்லா கருத்தும் அங்கிருந்து வந்துருச்சு, நான் என்ன ரெண்டு சொல்ல போறேன். அஸ்வினி நீங்க நல்லா பாடுனீங்கம்மா. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.
சார், கமெண்ட்ஸ்? நல்லா பாடினீங்கம்மா. அந்த சின்ன சின்ன தப்பு தவறுலாம் நடந்தது, மற்றபடி நல்லா பாடினீங்க. பெஸ்ட் விஷஸ். வாவ், மூணு பேருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதோனி அக்கா சொல்லுங்க, நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6. ஸ்டான்லி அண்ணன் 5. சார், உங்கள் பாயிண்ட்ஸ் 6. ஸோ மொத்தமாக வந்து 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஹாப்பி. தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம், சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே. தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம், சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே. தங்கத்தாமரை மகளே வாருகே, தங்கத்தாமரை மகளே இளமகளே வா. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ஓகே சொல்லுங்க அக்கா. யூ ரியலி டிசர்வ் இட். தேங்க்யூ. ரியலி சூப்பர் யுகேந்திரன். அதாவது, பட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ். நினைக்கிறேன் இது உங்களுக்கு குரல் மாறுற பருவம் உண்டு, ஆனால் அந்த வாய்ஸை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு ஒரு ரஃப் வே ஆஃப் சாங்ஸ் எடுத்து வடிவா பர்ஃபார்ம், நல்ல நல்ல கன்வே, நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சிங்கிள் வேரியேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அங்க போவீங்களா போறீங்களா போறீங்களா, யூ கேட்ச் இட். தேங்க் யூ. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய். கீப் கோயிங். சாலியனா சொல்லுங்க. சேம் திங் யுகேந்திரன், யூ ராக் டுடே. சூப்பர், நல்லா இருந்தது. உங்களுடைய நீங்க உங்களோட ட்ரெஸ், நீங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருக்குது. ஓகே, இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஹலோ யுகேந்திரன். ஹலோ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது இந்த பாட்டை வந்து இப்படி இப்படி ரசித்து பாடினா தான் அந்த மாதிரி பாடல் வரும். ரொம்ப நல்லா பண்ணீங்க. யூ என்ஜாய் சிங்கிங். ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அப்படியே பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். அம்சதனியாக்கா உங்களோட பாயிண்ட்ஸ் 8.
சேலையாடா எயிட் நல்லா கூட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட்டாக போடுங்க சார். செவன் போடுங்க. அப்படின்னு அறி 23 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மிஸ்டர் மனிதகுல மாணிக்கம். ஓகே, ஆனால் வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது. தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே. தங்கத்தாமரை மகளே வாருகே, தங்கத்தாமரை மகளே இளமகளே வா. பாருங்க அதே மாதிரி யுகேந்திரன், இதுக்கு மேலே என்ன பெருமை தேவை? அப்படியே பெருமூச்சு விட்றீங்க, அவ்வளோதான் தாங்கிக்கிட்டு இருக்க முடியல. நல்ல கமெண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பாடியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட். பாக்தாஜ் சார் அவர் ஒரு லெஜண்ட், அவர் முன்னாடி பாட கிடைச்சது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இப்போது அடுத்ததாக இன்னொரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அதை கொடுக்குறக்கா வராங்க பிரதியுஷா. இவ்வளவு காலம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு ரெண்டு கிழமை ஒரு மாதம் அப்படின்னு இந்த பாடலுக்கான பயிற்சிகள் நீங்க எடுத்திருப்பீங்க, அந்த அவ்வளவு உழைப்பையும் இந்த இடத்துல வந்து பயம்ன்ற ஒரு போலியான ஒரு திரையால மறைச்சு அநியாயமா புள்ளிகளை இழந்துடாதீங்க. உங்களை மாதிரியான பாடகர்கள் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. ஆனபடியால் நீங்க வடிவா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இன்னும் நிறைய முயற்சி எடுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள். பரதோ சார் சொல்லுங்க. ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு மூச்சு அடைச்ச மாதிரி இருந்தது, அது வந்து என்ன சொல்கிறது,
இந்த பயத்துலேயும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிற போதும் ஒரு இடம் சரியாக வரலன்னா அதை கற்றுக்கிட்டு நல்லா பாடினப்புறம் தான் அடுத்த லைன் போகணும். ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம், விடக்கூடாது. கான்ஸ்டன்ட்டாக பாடிங்க, நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது உங்ககிட்ட. டூ வேல். தேங்க்யூ சார். என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டான்லி அண்ணா, உங்களோட பாயிண்ட் 6. அம்சத்தனியாக்கா சொல்லுங்கள். 5. சார், உங்களோட பாயிண்ட்ஸ் 6. ஸோ மொத்தமாக 17 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. பரத்ராஜ் சார்ட்டு முன்னாடி பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அமைய போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முதல்ல எங்களோட நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். நல்ல கத்துன்னு பாடுங்க, நல்லா பாடுவீங்க. ஓகே. ஒரு பிரேக் போயிட்டு நம்ம நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில அந்த மீதம் இருக்க பேர், அதாவது 28 பேர்ல மீதம் இருக்க போட்டியாளர்கள் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல கமெண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் மீதம் 3 பேர் தான் இருக்காங்க, அதாவது 25 பேர் இவ்வளோ நாளும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வராரு தினோஷன். முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சொல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உண்டி நான் பாராமல் எங்கு நான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க தெரியுமா? எல்லாரும் ஆடிட்டாங்க, எல்லாரும் ஆட வச்சிங்க. டீம் லீடர் சார் முக்கியமாக. ஓகே, அவங்க தொங்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா வரும்போது, இப்போ பார்த்தீங்களா ஆடினாங்க. ஓகே, நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? டினோஷன், அருமையான பாடல் தெரிவு, நல்ல முறையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு இடங்களும் எப்படி அசைவுகள் இருக்குது அதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சொல்லுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு?
ஹாய் தினோஷ். இன்றைக்கு இந்த பாடலை கஷ்டம் அப்படியே பாடி எல்லாரையும் ஆட வச்சு ஜமாச்சிட்டீங்க. பட் இது எவ்வளவு காலத்துக்கு கை கொடுக்கும் என்றது சொல்ல முடியாது. இனி இனி வெவ்வேறு ஜானர்ஸ் வரப்போகுது. ஒவ்வொரு ஜானர்ஸ்லையும் இதே மாதிரி எல்லாரையும் ஆட வைக்கிற மாதிரியும் அதே நேரம் பாட்டுலையும் கன்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்க. தினோஷன் ரொம்ப நல்லா பாண்டிங்க. பெஸ்ட் விஷஸ். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நாம பாயிண்ட்ஸ் கேட்க போறோம். ஸ்டான்லி அண்ணா நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6. ஓகே அம்சதனி அக்கா நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 7. சூப்பர் சார். என்ன பாயிண்ட்ஸ்? 7. வாவ். ஸோ ஆக மொத்தம் 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் வாங்குறோம். ஓகே ஆல் தி பெஸ்ட். நான் பரத்வாஜ் சார் முன்னாடி பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மேடையில் பாட வழிவகுத்தது சக்தி டிவி. அதுக்கு நான் நன்றி கூறுறேன். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க வினோ பிரியா. நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அதை கேட்டுடலாம். அக்கா நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சர், நல்ல வாய்ஸ் டெக்ஸ்சர் இருக்குது. வடிவா முயற்சி செய்தா இன்னும் நல்ல அழகா பாடலாம். பிச்சிங் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க அப்படி அப்படி இப்படி போய் வந்தது. பட் இன்னைக்கு ஓகே ஓரளவு சமாளிச்சிருக்கிறீங்க. இன்னும் நல்லா உங்களால பாட ஏலும். ஓகே ட்ரை பண்ணுங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்டான்லி அண்ணா நல்ல நோட், நல்ல ரீச் பண்ணுறீங்க, நல்ல நல்ல ஸ்கேல் போகிறீங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை சொன் ஆரம்ப சொல்லும் பொழுது அதை தயவு செய்து அதை உள்வாங்கிக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். அது ஏன்னா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் தட்டுப்படாமல் முன்னுக்கு போகணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சரியா? அதனால் திரும்ப ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்வெஸ்ட். ஓகே சார். வீரப்பிரியா சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? நல்லா கற்றுன்னு பாடுங்க, நல்லா பாடுவீங்க. ஓகே பெஸ்ட் விஷஸ். ஓகே இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சத்துனைய அக்கா சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6 புள்ளிகள் கொடுத்தது. 6. ஓகே ஸ்டான்லி அண்ணா உங்களோட பாயிண்ட்ஸ்? அது 6. 6. ஓகே சார் உங்களோட பாயிண்ட்ஸ்? 5. ஸோ ஆக மொத்தம் 17 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். ஓகே ஹாப்பி. அடுத்த பர்ஃபார்மன்ஸில் ஜட்ஜஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
பரத்ராஜ் சார் முன்கு பாடுறதுக்கு இந்த மேடை தான் எனக்கு உதவி செஞ்சிச்சு. இந்த மேடை இல்லாட்டி நான் பாடியிருக்க முடியாது. ஸோ பிரேக்கை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். அதை கேட்கத்தான் ஆசை, புல்வியும் மோசை அதை கேட்கத்தான் ஆசை. ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அவன் நல்லா அப்படியே ஆடிக்கிட்டே பண்ணங்க பாருங்க. இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி 28 போட்டியாளர்கள்ல 27 பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த நிகழ்ச்சியோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க நிதர்ஷனா. சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி தரையெல்லாம் வேணை நீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை இதை காற்றின் கை கேட்கத்தானாசை, புல்வியும் மோசை அதை கேட்கத்தானாசை. ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அம்சத்துணியக்கா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ். பாட்டு இந்த நோட்ஸ் அப்படியே பிச், ஸ்ருதி, தாளம் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு போறீங்க. ஆனால் அந்த பாட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு ஸ்டைலாக பாடியிருப்பாங்க. அந்த ஸ்டைலை கொஞ்சம் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க. பட் அது மேலே போற த்ரோ எல்லாம் வந்து ஆக லவுடாக வருது வாய்ஸ். அந்த வாய்ஸை கொஞ்சம் தேவையான அளவு லிமிட் பண்ணி கொடுக்க பழகுங்க. அதையும் செய்தீங்கண்டா, யூ ஆர் பெஸ்ட் பெர்ஃபார்மர். வாழ்த்துக்கள் கண்டா. ஓகே, ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. அழகா பாடினீங்கம்மா. சொன்ன மாதிரி தான் செய்ய சொன்ன அந்த காரியங்களை நீங்க நல்லா மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு காணும் சார். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க நல்லா அப்படியே ஆடிக்கிட்டே பண்ணாங்க பாருங்க, அதுலயே அவங்களுக்கு எல்லாம் மார்க். வெரி வெல் பெர்ஃபார்ம். மற்றபடி நல்லா பாடுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, பெஸ்ட் விஷஸ். வாவ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். சொல்லுங்க அக்கா, என்ன பாயிண்ட்? 7. வாவ், ஜானியா என்ன பாயிண்ட்? 6. ஓகே சார், 6. ஓகே, ஸோ ஆக மொத்தம் 19 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் சூப்பராக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாரு அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எங்களுடைய மெயின் ஜட்ஜ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார் சொல்லுங்கள். யுகேந்திரன். யுகேந்திரன், வாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, வந்து யுகேந்திரன் எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போறீங்க. யார் இந்த பாட்டு வந்து செலக்ட் பண்ணது, இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண பாட்டு? அம்மா. அம்மா, அம்மா செலக்ட் பண்ண சாங். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டைட்டில் வாங்கியிருக்கீங்க. சரி, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து ஒரு ரெண்டு வரி பாடுங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வெளியிடத்துலேருந்து கேள்விப்பட்டோம், அப்பாவும் பாடுவீங்க அப்படின்னு. கண் விழித்து பார்க்கும் போது கழிந்த வண்ணமே, கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. இந்த 28 போட்டியாளர்களையும் அவங்களுக்கு கேள, உங்கள் கட்டுப்பாட்டின் கேள். ஓகே, அவங்களுக்கு கீழே நாங்க டீமா பிரிக்க போறோம். அதுக்காக தான் இந்த டீம் லீடர்ஸ் 4 பேர். சோ அவங்களுக்கான பொறுப்பை கொடுக்கறதுக்காக எங்களுடைய கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் பரத்வாஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். 4 பேர் இருக்காங்கல்ல, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க இத்தனை நாள். ஆமா, இன்னிலேருந்து அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாகுது. அதாவது இந்த 28 பேரை 7 பேராக 4 பேரை பிரிக்கிறோம். அவங்க அந்த 4 பேரை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பக்குவப்படுத்தி அப்படியே அவங்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வருவாங்க. மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு, இதுலேருந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஸோ டீம் லீடர் தயா, வாங்க. முதலாவது கண்டெஸ்டன்ட் ஜே லெபிஷன், உங்களுக்கு கீழே இனிமேல். ஓகே, அடுத்ததா கேஷவி, அவங்களும் உங்களுக்கு கீழே தான். அடுத்த கண்டெஸ்டன்ட் அரிஷ்வதன், அப்புறமா டிவான்யா ஹிமாத்ரி, அவங்களும் தயா அண்ணனுக்கு கீழே. வக்ஷயா காயத்ரி, யுகேந்திரன், நிதர்ஷனா, இந்த 7 பேருமே வந்து தயா அண்ணாவோட கண்ட்ரோலில். அதனால நீங்களே அதை கிஃப்ட் பண்ணிருங்க சார். மிஸ்டர் மனோஜ், உங்களுக்கான கண்டெஸ்டன்ட்ஸ் அஞ்சலா விஷாலி, அடுத்தது கோபிகா, அடுத்த கண்டெஸ்டன்ட் உமாயாலினி, அடுத்த கண்டெஸ்டன்ட் கலையரசன், அடுத்ததா தினர்ஷிகா, கிருபாகரன், அடுத்தது டினோஷன். ஹாப்பி? ஐ அம் ஹாப்பி. Thank you all of us. Mr. Roy, Darshini, Adish, அப்புறம் சுஜித் ஹர்ஷன், ரஷிகா, இஷிதா பிரேம்நாத், அஸ்வினி, பிரதி உஷா, இவங்க அவ்வளோ பேருமே ராய் ஜாக்சன் அண்ணாவின் கட்டுப்பாட்டில். மிஸ்டர் ஒஃபா, உங்களுக்கு வந்து தினுஷிகா, அடுத்ததா லாவண்யா, தருண், லோகவியாசன், பிரணிர்ஷா, நிவேதினி, அடுத்தது வினோப்ரியா, இவங்க அவ்வளோ பேருமே வஃபா அண்ணாவோட கண்ட்ரோல். இனிமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய வேலை முடிந்தது, இப்போது நீங்கள் ஓய்வெடுக்கலாம், உங்களோட சீட்டுக்கு போகலாம் சார். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி ஒரு டிஃப்ரெண்டான நிகழ்ச்சி அவங்களை வந்து சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறு போகும் நானுங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல்.